வெல்கம் டு அனிமல் லைஃப் ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் பிரனிமோல் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ரோஸ்ட், மட்டன் வறுத்த கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கால் கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ மட்டனையும் வாட்டரையும் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், மட்டன் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அது நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து 6 சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ சின்ன வெங்காயமே போட்டு செய்யுங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ஆகணும், நல்லா வதங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சா. இப்போது நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுதான் ரேஷியோ. ஸோ 1:2, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்தாச்சு. இதை அந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மட்டனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மட்டனில் எல்லா சைடும் அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போது நான் மட்டனை வேக வச்சுருந்தா தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையே வந்து இதோட கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டனை வேக வச்சதுனால ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. ஒரு மூடி போட்டு மூடி 6-8 நிமிஷம் வெந்தாலே நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் நல்லா வெந்துடுச்சு. மட்டன் வறுத்த கறியும் நம்மளுக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. எல்லா தண்ணியும் வந்து அந்த கறியில் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய மட்டன் வறுத்த கறி, மட்டன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் மட்டனை குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரனிமோ லைஃப் ஸ்டைலுக்கு.